ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வை அல்மாட்டி, நம்ம ஏன் அல்மாட்டியை நம்முடைய டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் திங், டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா அல்மாட்டிக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். ஆனால் நம்ம லக்கேஜஸை மட்டும் மைண்ட் பண்ணோம், அடிஷ்னல் லக்கேஜஸ் போடுறது கண்டிப்பாக வந்து ஒரு குட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஏரஸ்டானான்னு சொல்லிட்டு இவங்களுடைய லோக்கல் ஏர்லைன்ஸ் வெறும் 7000 ரூபாய்க்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து தராங்க டெல்லியிலேருந்து அல்மாட்டி சிட்டிக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வெறும் 5 kgs மட்டும்தான் வந்து லக்கேஜ் தராங்க அவங்க வந்து, அதாவது இந்த ஹேண்ட் லக்கேஜ் தராங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செக்இன் வந்து நீங்கள் கண்டிப்பாக போடணும். நீங்கள் புக் பண்ணும்போதே போட்டிங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். செகண்ட் திங், சிட்டி வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுவும் நீங்கள் வின்டரில் வந்தீங்கன்னா, டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரில் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னோவை பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு இந்தியன் ருப்பி வந்து இங்கே இவங்களுடைய காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் ருப்பி இஸ் ஈக்குவல் டு 5.5 டெங்கே. இவங்க வந்து அவங்களுடைய மணி வந்து டெங்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ 5.5 டெங்கே. சிட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எப்படி இருக்குமோ அந்த சிமிலர் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், அவங்களுடைய ரோட்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு பயங்கர வெல் டெவலப்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க வேண்டிய இடம். இந்தியன்ஸ்க்கு அதே மாதிரி இது வந்து ஒரு வீசா ஃப்ரீ ஜோன். இந்தியன்ஸ்க்கு வீசாவே கிடையாது. ஸோ வீசா காஸ்ட்டும் சுத்தமாகவே கிடையாது. இங்கே நிறைய ஹாஸ்டல்ஸுமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 450 ரூபாயிலேருந்து 600 ரூபாயில் ஈஸியாக வந்து ஹாஸ்டல்ஸ் எடுக்க முடியும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 2 பேரோ 3 பேரோ வந்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக 2 பேர் வந்தோன்னா அசால்ட்டாக ஒரு 1000 ரூபாய் ஒரு ஹோட்டல் எடுத்துட முடியும். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய நேஷ்னல் மீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் மீட். ஓகேங்களா, நிறைய குதிரைக்கறி சாப்பிட்றாங்க, நிறைய பீஃப்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் ஒரு வெஜிடேரியன் ஆனீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பட் ஸ்டில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. ஸ்பைஸ் மந்த்ரான்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து மகாராஜான்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதெல்லாமே சென்டர் ஆஃப் தி அல்மாட்டி சிட்டியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மற்றபடி ஃப்ரூட்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ஆப்பிள் வந்து இங்கேயே வந்து விளையிறனால உங்களுக்கு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா வந்து 1 kg வந்து நம்ம இந்தியன் காஸ்ட்டுக்கு வந்து 100 ரூபாய் 150 ரூபாய் கிடைக்கும். விச் மீன்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான ஆப்பிள். இந்தியாவில் 300 ரூபான்னு கிடைக்கிற ஆப்பிள் இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து 150 ரூபாய் கிடச்சிரும், இல்லை 120 ரூபாய் கிடச்சிரும். ஏன்னா வந்து கிளைமேட் பயங்கரமாக இருக்கனால ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்பவே வந்து சீப்பாக கிடைக்குது. இங்கே இருக்க நான் ஆல்ரெடி ஹோஸ் ரூம்ஸோ இல்லை அதாவது ஹோட்டல்ஸோ இல்லை ஹாஸ்டல்ஸோ வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது, ரொம்ப சீப்பாகவும் கிடைக்குது. நம்ம அப்படி இப்படி கணக்கு பண்ணிங்கன்னா கூட, நான் என்னுடைய லாஸ்ட் டே இங்கே அல்மாட்டியில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதிலிருந்து டெல்லியிலேருந்து டெல்லியோடைய அதாவது சென்னையிலேருந்து டெல்லிக்கு புக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணது 10000 ரூபாய் எனக்கு, நான் ஆஃபரில் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து திருப்பி அல்மாட்டிக்கு புக் பண்ணேன், அது ஒரு வந்து நான் இன்க்ளூடிங் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி பண்ணனால அப் அண்ட் டவுன் டெல்லி டு சென்னை டு அல்மாட்டி எனக்கு மொத்தமாகவே வந்து 20000 ரூபாய் ஆச்சு. இங்கே எங்களுடைய லாஸ்ட் டே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு 18,000 per person நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் 38,000 செலவு பண்ணியிருக்கோம், 38,000 செலவு பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்ம ஏதாவது ஷாப்பிங் ஏதாவது பண்ண போகிறோம்னா அதுக்கு நம்ம லிட்டில் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும். ஷாப்பிங்னா பெருசாக கிடையாது, நம்ம சாக்லேட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் நமக்கு ஐடியா. அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸுமே வந்து பயங்கர நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இங்கே பாருங்கள் அவங்களுடைய ட்ராம் பஸ் போகுது, அதாவது பஸ் தான் அது, பட் ஆனால் மேலே லைனில் கனெக்ட் ஆகி எலக்ட்ரிசிட்டியில் அந்த ட்ராம் மாதிரி கனெக்ட் ஆகி போகுது. ஸோ அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டு. நீங்கள் பஸ்ஸில் வந்து டிக்கெட் வாங்கணும்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ பஸ்ஸில் ஆக்சுவலாக 150 டெங்கேன்னு போட்டிருக்கு, பட் நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணுறது வந்து 200 டெங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. மேபி நம்ம ஃபாரினர்ஸாக இருக்கனாலும் நம்மக்கிட்ட வந்து 200 டெங்கே சார்ஜ் பண்ணுறாங்க நினைக்கிறேன். லோக்கல்ஸ் எல்லாமே வந்து ஒரு கார்டு வச்சுருக்காங்க, அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெறும் ஒரு 80 டெங்கே தான் சார்ஜ் பண்ணுறாங்க. சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏர்போர்ட்டில் வாங்குறது பெஸ்ட், ஏன்னா நமக்கு நேவிகேஷனுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். நான் பார்த்தோன்னா டெலிகாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டெலிகாமா இல்லை டெலி செல்லான்னு தெரியல, நான் உங்களுக்கு கீழே கரெக்டாக போடுறேன். சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏர்போர்ட்டில் வாங்கிட்டோம்னா நமக்கு அட்லீஸ்ட் நேவிகேஷனுக்கு யூஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய் வந்துச்சு சிம் கார்டு மட்டும். சிம் கார்டு மட்டும் லைட்டாக காஸ்ட்லியாக இருந்துச்சு, பட் ஸ்டில் நீங்கள் வந்து நான் வேணால் பஸ்லேயே நாங்கள் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணனால
எங்களுக்கு சார் ரொம்பவே இந்த நேவிகேஷனுக்கான மேப்கெல்லாம் வந்து யூஸ் ஆச்சு. இங்கே வந்து யாண்டக்ஸ் யாண்டக்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் ஆப் இருக்குது, அந்த ஆப்பை நீங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொரு ஆப் இருக்குது, ஒன்று இன்னொரு ஆப் 2GIS நினைக்கிறேன், அந்த ஆப் அதுதான் 2GIS தானே, நான் கரெக்டாக அதே நான் கீழே போடுறேன். அந்த ஆப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது முன்னாடி வீடியோலுமே கூட. ஏன்னா அந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஹோட்டல்லேருந்து எவ்வளோ மீட்டர்ஸ் நடக்கணும், எந்த டைரக்ஷன்ஸில் நடக்கணும், அங்கேருந்து நடந்து எத்தனை பஸ் நம்பர் பிடிக்கணுன்றது முதற்கொண்டு ரொம்பவே தெளிவாக ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ க்ளீனாக ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்பராக போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 2GIS ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். மக்கள் பொறுத்த வரைக்கும் மக்கள் இங்கே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நான் பார்த்ததுல ஒரு 99-98% ஆஃப் மக்கள் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம என்ன கேட்டாலும் நின்று பொறுமையாக அவங்க வந்து நமக்கு வந்து பதில் சொல்கிறாங்க. ஒரு 2% ஆஃப் மக்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது, நம்ம கேட்டால் சொல்லலை, மேபி அவங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாதுங்க. ஸோ அதனால் வந்து அவங்க எப்படின்னு லைட்டாக சில டைம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. பட் மற்றபடி 98% ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. லாங்குவேஜ் வில் பி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேரியருங்க நமக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக இங்கே இருக்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இங்கிலீஷ் சுத்தமாக தெரியல. ஸோ இங்கிலீஷ் தெரியாததுனால அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டை போட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறது, இல்லை வந்து ஏதாவது நம்ம அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேட் மிஷின்ஸில் டிரான்ஸ்லேட்டோ இல்லை ஏதாவது ஆப் வச்சு தான் வந்து மேனேஜ் பண்ணுறோம். பட் ஓகே, தட்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு பெருசாக தெரியல. ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது இது ஆக்சுவலாக வந்து டஃப்பாகவே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ரொம்ப சீப்பாக நீங்கள் 35, சப்போஸ் நீங்கள் வந்து டெல்லிக்கு கிட்டலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 30,000 ரூபாய் நீங்கள் நினச்சா முடிக்கலாம். நாங்கள் சென்னையிலேருந்து டெல்லி வந்த சார்ஜஸே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய், அதுக்கப்புறமா அருணாச்சலேருந்து டெல்லி வந்த சார்ஜ் அதே 10,000 ரூபாய். ஸோ எங்களுக்கு ஃப்ளைட்டே பார்த்தீங்கன்னா வந்து 20 ஆகிடுச்சு. நீங்கள் வந்து டெல்லி கிட்டே இல்லை டெல்லி எங்கேயா இருந்தீங்கன்னா ஒன்றும் ரொம்ப சீப். இல்லை நீங்கள் வந்து ட்ரெயினில் வருவீங்க, சென்னையில் உங்களுக்கு டைம் இருக்குது, அப்படி ட்ரெயினில் வருவீங்கன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாயில் கிடச்சிரும் ஒன் வே. ஸோ ஒன் வே நீங்கள் 2 வேஸ் நீங்கள் போட்டிங்கனாலே வந்து ஒரு ஏசியிலே தேர்ட் கிளாஸ் ஏசியிலே போட்டிங்கன்னா கூட 3,000 உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிக்கலாம். ரொம்ப கண்டிப்பாக அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல. இந்த அடுத்த வீடியோவில் நம்ம இந்த இடத்துல என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்மாட்டி சிட்டியை வந்து நீங்கள் இந்த டைமில் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த கிளைமேட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் -8 இருக்குது, நைட் ஆகும்போது -10 போகுது. நேற்று ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் போனோம், அங்கே பார்த்தீங்கன்னா -25 இருந்தோம். எக்ஸ்ட்ரீம் மழை மேலே பயங்கரமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1 வீக் இருக்கலாம் நீங்கள் இந்த கிளைமேட்டில் வந்தீங்கன்னா. ஏன்னா நமக்கு வந்து புதுசாக இருக்கும், அதனால சொல்கிறேன் நான். மற்றபடி நீங்கள் வந்து விண்டரில் வந்தீங்கன்னா விண்டர் கிடையாது அவங்களுடைய, செப்டம்பர் அந்த டேட்டில் தான் வந்தீங்கன்னா. செப்டம்பருக்கு முன்னாடி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்லோ இருக்காது. ஸோ பட்டலாம் ஸ்லோவாக பார்க்குறதா இந்த சிட்டி அடி அழகே. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஸ்லோ இருக்கும் போது வாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் அல்மாட்டிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ரீச் அவுட் பண்ணலாம். அதாவது என்னுடைய மொபைல் நம்பரும் நான் வந்து என்னுடைய இதுலேயே இருக்கும், என்னுடைய அக்கௌண்ட்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மெசேஜ் இதாக போடுங்க, கமெண்ட்டாக போடுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே வந்து நமக்கு கண்டிப்பாக பயங்கர என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ. அடுத்த வீடியோ நம்ம என்னென்னலாம் இங்கே சுற்றி பார்க்கலான்றது ரொம்ப க்ளியராக போடுறேன்.